மூன்று பக்கமும் சம அளவான தூரம் கொண்ட முக்கோண வடிவ இடத்தில் சம இடைவெளி இருக்குமாறு கொடிகள் நடப்பட்டுள்ளன. ஒரு பக்கத்தில் இருந்து பார்க்கும் போது 11 கொடிகள் தோன்றும் எனில் மொத்தமாக எத்தனை கொடிகள் உள்ளன? வடிவா காணீங்கோ, இதே மாதிரி ஏற்கனவே படிப்பிச்சேன்னா, மூன்று பக்கமும் சம அளவான தூரம் கொண்ட முக்கோண வடிவ இடத்தில் சம இடைவெளி இருக்குமாறு கொடிகள் நடப்பட்டுள்ளன. ஒரு பக்கத்தில் இருந்து பார்க்கும் போது 11 கொடிகள் தோன்றுமெனின் மொத்தமாக எத்தனை கொடிகள் காணப்படும்? சரியா அம்மா? அவ என்ன செய்ய வேணும், சொல்லுங்க வாக்கம். அப்ப மூன்று பக்கத்துல இருந்து பார்க்கும் போது சரியானே, அவ உற்று பக்கத்துல இருந்து பார்க்கும்போது என்ன பிள்ளைகளே, ஏபிசி மூன்று. இந்த நான் ஏற்கனவே உங்களுக்கு இது சொல்லி தந்தனா என்ன, உங்களுக்கு பொதுவாக இருக்கிறது இருக்குது. ஏன்னா அவ மூலையில இருக்கிறது எல்லாம் ஒண்ணும் பொதுவாக இருக்கு. ஒரு பக்கத்துல இருந்து பார்க்கும் போது என்ன பிள்ளைகளே, 11 கொடிகள் காணப்படும். அப்ப நான் ஒரு பக்கத்துல இருந்து பாக்கல 11 கொடிகள் காணப்படும். அப்ப என்ன 11, நீங்க என்ன செய்யலாம் பிள்ளைகளே, மூன்றால பெருக்கலாம். எவ்வளவு, 33. 33 உங்களுக்கு தெரியும் இந்த மூலையில ஏன்ற பக்கத்துக்கு என்ன பிள்ளைகளை, ஏன்ற பக்கம் இந்த இதுல இருக்கிற இந்த மேல இருக்கிற கொடி ஏன்ற பக்கத்துக்கும் பி என்ற பக்கத்துக்கும் பொதுவாக இருக்கு. இந்த மூலையில இருக்கிற கொடி பி என்ற பக்கத்துக்கும் சி என்ற பக்கத்துக்கும் பொதுவாக இருக்கும். இந்த மூலையில இருக்கிற கொடி என்ன பிள்ளைகளை, ஏன்ற பக்கத்துக்கும் சி என்ற பக்கத்துக்கும் பொதுவாக இருக்கும். ஆகவே எத்தனையாவது விட பிள்ளைகளே, சொல்லுங்க எத்தனாவது விட அம்மா, எத்தனாவது தம்பி, மூன்றாவது விடையாக காணப்படும். சரியான தம்பி, ஓகே, நாங்க இனி அடுத்ததுக்கு போவோம். சரிதானே, அடுத்த கேள்வியை பாருங்க. செக் பண்ண வேண்டாம். தோட்டம் ஏபிசி, படையா கவனிக்கணும், பார்த்தமான பிள்ளைகளே, ஏபிசி தோட்டம் ஏபிசி என்ன மூன்று பாத்திகள் உள்ளன, பாத்தியில் தானியங்களும் பி பாத்தியில் பழப்பயிர்களும் சி பாத்தியில் மரக்கறைகளும் பயிரிடப்படணும். அப்ப என்ன பிள்ளைகளே, ஏபிசி மூன்று பாத்திரங்கள் உள்ளன. ஏ பாத்தியில் தானியங்களும் பி பாத்தியில் பழப்பயிர்களும் சி பாத்தியில என்ன பிள்ளைகளே, சி பாத்தியில மரக்கறிகளும் உள்ளன. சரிதானே, சி பாத்தியில மரக்கறிகளும் உள்ளன. அப்படியா கொண்டீங்கோம், அப்படியா கொண்டீங்கோம்மா, மூன்று பாத்திகள் ஏபிசி. அப்ப ஏல என்ன பிள்ளைகளை படையா பாருங்க, தானியங்களும் ஏல தானியங்களும் பீல பழப்பயிர்களும் சீல காய்கறிகளும் என மரக்கறிகளும் உள்ளன. படையா கோணிங்க, மரப்பயிர்களும் மேலே காட்டப்பட்ட தரப்பை அடிப்படையாக கொண்டு ஓராம் இரண்டாம் கோவா சோளம் என்பன பயிரப்பட்ட பாத்திகள் முறையை காட்டு. அப்ப கோவா அங்கேயமா பயிர்படப்பாது, கோவா இதுல பீல ஏன் அங்கதானே காய்கறிகள் இருக்கின்றது. அவ பீல கோவா சோளம் எதுக்குள்ள வரப்போகுது, தானியத்துக்குள்ள வரப்போகுது. ஏ பாத்தியில தானியம் இருக்குது, அவ சோளம் எதுக்குள்ள வரப்போகுது பிள்ளைகளே, தானியத்துக்குள்ள வரப்போகுது. சரி, கொஞ்சம் பாருங்க, என்னன்னா கோவா வந்து என்ன பிள்ளைகளே, கோவா வந்து மரக்கறிகளுக்குள்ள. அப்ப என்ன சி, அதே போல சோளம் எங்க பிள்ளைகளை ஏ என்ன இதுக்குள்ள வரப்போகுது. ஆகவே என்ன, இது எத்தனாவது விடையாக காணப்படுகின்றது, மூன்றாவது விடையாக காணப்படுகின்றது. என்ன பிள்ளைகளே, மூன்றாவது விடையாக காணப்படுகின்றது. சரிதானே, ஓகே, அடுத்த விடயத்துக்கு பாருங்க, இதுல ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. ஆனா என்ன, அடுத்த விடயத்துக்கு பாருங்க, ஏபிசி பாத்திகளில் ஏபிசி பாத்திகளில்
பாத்திகளில் உள்ள பயிர்களை முறையே காட்டும்படி தருகிறது. ஏயிலே நவர பூப்பிள்ளைகளே, ஏயிலே நவர பூடாதம்பி என்ன தானியங்கள். அப்ப ஏயில தானியமாக இருக்கிறது எத்தனாவதுபடியாக காணப்படுகிறது என்ன ஏ தானியம். என்ன தானியங்கள் என்ன கரெக்ட் தானியம் இல்ல காய்கறிக்க வந்துட்டு கரெக்ட் காய்கறி. அப்ப என்ன இதுல பொருத்தமானபடியாக ரெண்டாவது இருக்குது பாப்போம். பி பப்பாசி, ஓகே பி பப்பாசி என்ன அப்ப அதுவும் சரியாக இருக்கிறது. சி கத்தரி அப்ப அதுவும் சரியாக இருக்கின்றது. எனவே என்ன, எனவே நம்ம மூன்றாவது விடையாக, எனவே என்ன இரண்டாவது விடை என்ன மன்னிக்க வேணும், இரண்டாவது விடையாக காணப்படுகின்றது. சரிதானே, இரண்டாவது விடையாக காணப்படுகின்றது. ரைட், இனி நாங்க அடுத்த விடயத்துக்கு போவோம். என்ன விடைகளே, அடுத்த விடயத்துக்கு போவோம். அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா தெளிவாக கவனிக்கும். அடுத்த விடயம், அடுத்த விடயம் என்னன்னு சொன்னால் சபேஸ் வானும் சைக்கிளும் வைத்திருக்கு. அதே மாதிரிதான் இந்த கேள்வி, சபேஸ் வேனும் சைக்கிள். சபேஸ் என்றவர் ஒரு ஒருவர் வந்து வேனும் சைக்கிள். சபேஸ் சபேஸ் என்னம்மா வேனும் சைக்கிள். சபேஸ் வேன் அவ்வளவு சைக்கிள். சபேஸ் சபேஸ் வேனும் சைக்கிளும் வைத்திருக்கின்றார். ரமேஷ் முச்சக்கர வண்டியும் மோட்டார் சைக்கிளும் வைத்திருக்கின்றார். அப்ப சபேஸ் என்ன பிள்ளைகளே, வேனும் சைக்கிளும் வைத்திருக்கின்றான். ரமேஷ் முச்சக்கர வண்டியும் மோட்டார் சைக்கிளும் வைத்திருக்கின்றார். அப்ப ரமேஷ் என்ன பிள்ளைகளே, முச்சக்கர வண்டியும் மோட்டார் சைக்கிளும் வைத்திருக்கின்றான். சுதேஷ் மோட்டார் சைக்கிளும் சைக்கிளும் வைத்திருக்கின்றார். மோட்டார் சைக்கிளும் சைக்கிளும் வைத்திருக்கின்றான். இனி படையா போனீங்க, அப்ப இது ஒரு பிரச்சனையும் இல்லடா. சபேஸ் என்றவர் வேனும் சைக்கிளும் வைத்திருக்கின்றார், ரமேஷ் என்றவர் முச்சக்கர வண்டியும் மோட்டார் சைக்கிளும் வச்சிருக்கின்றார். மற்ற யாரா, சுதேஷ். சுதேஷ் என்ன சைக்கிள், மோட்டார் சைக்கிள், மடிவான மோட்டார் சைக்கிள் வச்சுக்க. விளங்குதா சொல்றது, விளங்குதாமா சொல்றது? அப்ப இனித்தான் கேள்வி வர, முதலாவது கேள்வி இல்ல, அந்த கேள்வியினுடைய என்ன விடயங்கள் என்று சொல்லி அதுல போடப்பட்டிருக்கு. இனித்தான் அந்த கேள்வி வர போகுதம்மா. வடிவா கவனிங்க, இனித்தான் என்ன வர போகுது சொல்லுங்க பாப்பா. என்ன வரப்போகுது கேள்வி வரப்போ, வடையா கவனிங்கம்மா, வடையா கவனிக்கவா, வடையா கவனிக்க வேணும். சுதேஷ் மூட்டா சேகரம் சேகரம். ஏனென் சுதேஷிடமும் ரமேஷிடமும் உள்ள சபேசிடம் இல்லாத வாகம். சுதேஷிடமும் ரமேஷிடமும் உள்ள, அப்ப சுதேஷிடமும் ரமேஷிடம் என்ன இருக்குது, சுதேஷன் ரமேஷிடம் மோட்டார் சைக்கிள் இருக்கு. ஆனா சபேசிட்ட இல்லாத வாகனம் என்ன, மோட்டார் சைக்கிள். என்ன சுதேசிடமும் ரமேஷிடமும் உள்ள சபேசிடம் இல்லாத வாகனம் என்ன பிள்ளைகளே, மோட்டார் சைக்கிள். அப்படின்னா விட மூன்றாவது விட சரியோ, மூன்றாவது விட சரிதானே. ஓகே, நாங்க இனி அடுத்த கேள்விக்கு போகணுமா. அடுத்த கேள்வி என்ன சொல்லுதண்டா, தெளி தெளிவாக விளங்க வேணும். சரிதானே, அடுத்த கேள்வி என்னம்மா, சும்மா சட் பண்ணி கொண்டிருக்கிறார்களா பிடிச்சி நிப்பாட்டி விட்ருவோம். என்ன பாய் சொல்றாக்கள் இது எல்லாருக்கூட பிடிச்சி நிப்பாட்டி விட்ருவோம். என்ன பேர் படிக்கிறவங்க இருக்கிறாங்க வகுப்புல, கவனிங்க என்ன, சும்மா பாய் போடுறாள், சும்மா போடுறாக்களை செய்து கரைச்சி விட்ருவோம், பிடிச்சி பார்ப்பாள். சரிதானே, ஓகே கவனிங்க. ஒன்று தொடக்கம் நூறு வரையுள்ள எண்களை எழுதும் போது மூன்று எத்தனை தடவை எழுதப்படும். இது கன தடவை நான் படிச்சுட்டேன் என்ன. அப்ப இதுக்கு என்ன செய்ய வேணும் என்றாலும்மா, எழுதித்தான் நீங்க போட வேணும் என்ன. அப்ப எழுதித்தான் போட வேணும். ஒன்று தொடக்கம் நூறு வரையுள்ள எண்களை எழுதும் போது மூன்று எழுதப்படுகின்ற தடவைகள் எத்தனை. அப்ப ஒன்று தொடக்கம், ஒன்று தொடக்கம் என்ன நூறு வரையுள்ள எண்களை எழுதும் போது மூன்று எழுதப்படுகின்ற தடவைகள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தெளிவாக கவனியும் கூடாத தம்பி என்ன, ஒன்று தொடக்கம் அப்ப மூன்றுல ஒரு ஒன்று இருக்கு, அப்புறம் என்ன பதிமூணுல இருக்கு, இருபத்தி மூணுல இருக்கு, அடுத்தது என்னமா முப்பதுல இருக்கு, முப்பத்தொன்னுல இருக்கு, முப்பத்தி ரெண்டுல இருக்கு, முப்பத்தி மூணுல இருக்கு, முப்பத்தி நாலுல இருக்கு, முப்பத்தஞ்சுல இருக்கு, முப்பத்தாறு, முப்பத்தேழு, முப்பத்தெட்டு, முப்பத்தொன்பது. மற்றது என்னம்மா, அது இருக்கிறத மட்டும்தான் எழுத வேணும். நாற்பத்தி மூணு, ஐம்பத்தி மூணு, அறுபத்தி மூணு, அறுபத்தி மூணு, எண்பத்தி மூணு, தொண்ணூற்றி மூணு. அப்ப இதை தவிர வேற விடாம இல்லை என்ன. அப்ப மூன்று எழுதப்படுகின்ற தடவைகள் படியா கோடிக்கோ. அப்ப என்னமா மூன்று எழுதப்படுகின்ற தடவைகள். அப்ப எழுதிப்போடு என்னமா வெட்டுங்க, ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு பாருங்க, முப்பத்தி மூணுல ஏழு எட்டு ஒன்பது என்ன எத்தனை இருக்கு, ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது
இருபது. ஆகவே என்ன, ஒன்று தொடக்கம் நூறு வரையுள்ள எண்களை எழுதும் போது 20 தடவைகள் எழுதப்படுகின்றது. பாருங்கம்மா, தலையங்கல தெரியல, இதை கொஞ்சம் இவ்வளவுதான் விஷயம். இதை கொஞ்சம், அதாவது ஒன்று தொடக்கம் நூறு வரை ஒன்று எழுதப்படுகின்ற தடவைகள் 11 டெய். ஒன்று தொடக்கம் நூறு வரை, சாரி, பூஜ்ஜியம் எழுதப்படுகின்ற தடவைகள் 11 என்ன, பூஜ்ஜியம் எழுதப்படுகின்ற தடவைகள் 11 படையாக கவனிங்க. ஒன்று தொடக்கம் நூறு வரை பூஜ்ஜியம், நீங்க தேவையான அழைப்பு பாருங்க. ஒன்று தொடக்கம் நூறு வரை ஒன்று எழுதப்படுகின்ற தடவைகள் 21. மற்ற ஒன்று தொடக்கம் நூறு வரை 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இவ்வளவு எழுதப்படுகின்ற தடவைகள் 20 காணப்படும். நீங்க தெளிவாக கவனிச்சுக்கணுங்கம்மா, இது ஒன்று தொடக்கம் நூறு வரையான இலக்கங்களுக்கு மாத்திரமே பொருந்தும். வேற இலக்கங்கள் வந்தால் நீங்க கட்டாயம் வெட்டி பார்த்துதான் போட வேணும். விளங்குதாம்மா சொல்றது? அப்ப வெட்டி பார்க்காம போட்டீங்க அப்படின்னு சொன்னா என்னடா தம்பி, பிழைக்கும். சரியா தம்பி சொல்றது? மிக தெளிவாக இந்த விடயத்தை கவனிச்சு கொள்ளுங்க. சரிதானேம்மா? ஒன்று தொடக்கம் நூறு வரையுள்ள எண்களை எழுதும் போது என்ன, பூஜ்ஜியம் எழுதப்படுகின்ற தடவைகள் 11, ஒன்று எழுதப்படுகின்ற தடவைகள் 21, 2 எழுதப்படுகின்ற தடவைகள் 20, 3 எழுதப்படுகின்ற தடவைகள் 20, 4 எழுதப்படுகின்ற தடவைகள் 20, 5 எழுதப்படுகின்ற தடவைகள் 20, 6 எழுதப்படுகின்ற தடவைகள் 20, 7 எழுதப்படுகின்ற தடவைகள் 20, 8 எழுதப்படுகின்ற தடவைகள் 20, 9 எழுதப்படுகின்ற தடவைகள் 20 காணப்படும். சரியாமா சொல்றது? ஓகேவா? ஓகேவா சொல்றது? அப்ப 20 காணப்படும். சரியா சொல்றது? ஓகே. அப்ப நாங்க இனி அடுத்த விடயத்துக்கு போவோம். என்ன அடுத்த விடயத்துக்கு போவோம்? அடுத்த விடயத்துக்கு போவோம். சரிதானே? ஓகே. அடுத்த விடயத்துக்கு போவோம். சரிதானே? ரைட். ஓகே, அடுத்த விடயத்தை பாருங்க பிள்ளைகளே. அடுத்த விடயத்தை பாருங்க. ரைட். பிள்ளைகளே, நாங்க என்ன, இந்த அளவுதான் எங்களுடைய நுண்ணறிவு. நாங்கள் அதோட பாக மிகுதி விடயத்தை பார்த்துக் கொள்வோம். இப்பொழுது உங்களுக்கு 1 நிமிஷம் இடவிடதெல்லாம் ஒருக்கா எல்லாரும் 1 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. நாங்க தொடர்ந்து படிப்போம். கஜினிகா ஓகேவா? தொழில் ரெமோண்ட் டனிசிகா ஓகேவா? ஸ்கிரீன் தெரியுதா?
ரைட். அப்ப என்ன படிக்க போறோம் இன்றைக்கு? சுற்றாடல் சார் செயற்பாடுல எம்மை சூழவுள்ள பிராணிகள். சரிதானே? எம்மை சூழவுள்ள பிராணிகள். அப்ப எல்லாரும் தலையங்கத்தை சுற்றாடல போட்டு கொள்ளுங்கடா. எம்மை சூழவுள்ள பிராணிகள் சரிதானே? ஓகே, படியா கவனிக்க வேணும். எம்மை சூழவுள்ள பிராணிகள்ல தெளிவா கவனிக்கூட வந்து எம்மை சூழவுள்ள பிராணிகள்ல சரிதானே? எம்மை சூழவுள்ள பிராணிகள் பாருங்க. இப்ப இது சுமார் அலகுகள் என்ன, இந்த பறவைகளுடைய அலகுகள் சரிதான். நான் இது சொன்னான் உங்களுக்கு, நான் உங்களுக்கு ஒரு அம்பது சிலபஸ் மாதிரி ஓடி போட்டு பிறகு உங்களுக்கு கேள்வி விடைகள் தருவேன் சொல்லி சொன்னான் சரிதானே? விலங்கா சொல்றேன். அப்ப பறவை முதலாவது கழுகினுடைய அலகு, பாத்தினுடைய அலகு, தேன் சுட்டினுடைய அலகு, வேற என்ன, தேன் சுட்டினுடைய அலகு, அதே போல கொக்கு, கிளி, காகம், நாரை, குருவி என்பவற்ற அலகுகள் காணப்படுகின்றது சரிதா? காணப்படுகின்றது. இதுல 69 இப்ப வெளியில போற சும்மா செட் பண்றதுக்கு சரியாட தம்பி. ஓகே, கவனிச்சு கொள்ளுங்க. ரைட், அப்ப அடுத்த விடயத்துக்கு போவோம். அடுத்தது என்ன பிள்ளைகளே, பறவை என்ற கால்கள் பாருங்க. கழுக்கு, கழுகு ஒன்று ரெண்டு மூணு நாலு, அதாவது ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு என்ன விரல் காணப்படுகிறது. நகங்கள் எல்லாம் கூர்மையான நகங்கள் என்ன, அவருடைய வாத்து, வாத்து வந்து விரலிடை மின் சவ்வு காணப்படுகின்ற ஒரு பிராணி, வாத்து விரலிடை மென் சவ்வு காணப்படுகின்ற ஒரு பிராணி சரிதானே? விரலிடை மென் சவ்வு காணப்படுகின்ற ஒரு பிராணியாக வாத்து காணப்படுகின்றது. அடுத்த பாருங்கன்னா சூழல் அவதானிக்கக்கூடிய பிராணிகள். சூழல்ல வந்து நாங்கள் அவதானிக்கக்கூடிய பிராணிகள், சூழல்ல என்னென்ன அவதானிக்கிறோம் பிள்ளைகளை, நாங்கள் சூழல்ல அவதானிக்கக்கூடிய பிராணிகள் என்ன, எறும்பு, குருவி, தேனி, பல்லி, பாம்பு, அணில் என்ன, அணில், குலாவி, எலி, மைனா என்பது சூழல்ல நாங்கள் அவதானிக்கின்ற பிராணிகளாக காணப்படுகின்றது. என்ன, முயல், பன்றி, வண்ணத்துப்பூச்சி, சூழல்ல அவதானிக்கின்ற பிராணிகளை வந்து பல்வேறு வகையாக வகைப்படுத்தி கொள்ள முடியும். என்ன, அப்ப சூழல்ல அவதானிக்கின்ற பிராணிகளை பல்வேறு வகையாக வகைப்படுத்திக் கொள்ள, தனியாக நடமாடும் பிராணிகள், அதே போல கூட்டமாக நடமாடும் பிராணிகள் என்று சொல்லி பல்வேறு வகையாக நாங்க என்ன செய்யலாம், வகைப்படுத்திகள் என்று கொள்ள முடியும். அதுல பாத்தீங்கன்னா முயல், அதே போல நதி, அதே போல ஆடு, அதே போல பூனை என்ன, இதெல்லாம் தனியாக நடமாடுகின்ற பிராணிகளாக காணப்படுகின்றது. என்ன பிள்ளைகளை, தனியாக நடமாடுகின்ற பிராணிகள் என்ன, முயல், ஆடு, நாய், பூனை என்பன தனியாக நடமாடுகின்ற பிராணிகள். அதே போல சோடியாக நடமாடும் பிராணிகள், தனியே போக மாட்டாங்க, சோடியோட என்ன, சோடியாக மைனா என்ன பிள்ளைகள், செண்பகம், கிளி என்ன, அதெல்லாம் சோடியாக நடமாடுகின்ற பிராணிகள். இது என்ன பிள்ளைகள், இது இது இதெல்லாம் கூட்டமாக நடமாடுகின்ற பிராணிகள். அது ஒன்று ஒன்று ரெண்டு இல்லை, கூட்டமாக நடமாடுகின்ற பிராணிகள், புறாக்கள், காகங்கள் என்ன, தேனிகள், குளவிகள் எல்லாம் கூட்டமாக, தனியே போவீங்க தம்பி, இல்லை கூட்டமாகத்தான் அவன் நடமாடுகிறான். கூட்டமாக நடமாடுகின்ற பிராணிகளாக இந்த இவை காணப்படுகின்றது. என்ன பிள்ளைகளே, இந்த இவை வந்து கூட்டமாக நடமாடுகின்ற பிராணிகளாக காணப்படுகின்றது. சரியாமா சொல்றது? ஓகே, நாங்க இனி அடுத்த விடயத்துக்கு போகலாம் தம்பி. குட்டி குஞ்சு அல்லது குஞ்சு அல்லது குட்டிகளுடன் நடமாடும் பிராணிகள் என்ன, அவ என்னன்னு சொல்லி பார்ப்போம். என்ன, குண்டி, சாரி, குஞ்சு அல்லது குட்டிகளுடன் நடமாடுகின்ற பிராணிகளாக பல்வேறுபட்ட பிராணிகள் காணப்படுகிறது. என்ன முதலாவது, என்ன பிள்ளைகளே, முதலாவது என்ன தம்பி, இந்த மாடு என்ன, மாடு, ஆடு இல்லாம என்ன தம்பி, குஞ்சு அல்லது குட்டிகளுடன் நடமாடுகின்ற பிராணிகளாக காணப்படுகின்றது. சரிதானே? என்ன பிள்ளைகளே, குஞ்சு, குட்டி, குஞ்சு அல்லது குட்டிகளுடன் நடமாடுகின்ற பிராணிகளாக என்னடா காணப்படுகிறது, மாடு காணப்படுகின்றது. அதே போல என்ன காணப்படும், யானை, யானை காணப்படுகின்றது. வேற என்ன, ஆடு என்ன, அதே போல கோழி, என்ன கோழி எல்லாம் குஞ்சோட தான் நடமாடும் என்ன. ரைட், ஓகே. அடுத்தது மலை வரும் உள்ள வந்து பிராணிகள் சில நடத்தைகளை காட்டும். என்ன சொல்லுவாங்க, மலை வரும் என்பது பிராணிகள் சில நடத்தைகளை, விசேட நடத்தைகளை காட்டி நிற்கின்றது.
விசேட நடத்தைகளாக பிராணிகளின் வருகை நடத்தை ஆகியவற்றின் நாளை நடத்தைக்கும் மழை நாளைக்கும் இடையிலான தொடர்பு. மழை வரும் முன் பிராணிகள் நடத்தும். மயில் என்ன செய்யும்? தோகை விரித்து ஆடும். என மயில் வந்து என்ன அப்படி தோகை விரித்து ஆடும். ஆண் மயில் தொகை விரித்து ஆடுகின்றதன்மை காணக்கூடியதாக இருக்கும். என மயில் என்ன மயில் தொகை விரித்து ஆடும். என எறும்புகள் கூட்டங்கூட்டமாக செல்லும். எறும்புகள் என்ன செய்யும்? கூட்டங்கூட்டமாக செல்லும். சரியாமா? அடுத்து பாருங்கோ, இந்த தூக்கணாங்குருவிகள் எல்லாம் பறந்து பறக்கின்ற ஒரு தன்மையை காணப்படும். என்ன இவர் என்ன செய்வார்? தேரையெல்லாம் அனுப்பார். மழை பெய்யும் போது பிராணிகளினுடைய நடத்தைகள், கடும் வெயிலின் போது பிராணிகளின் நடத்தை, வேற இந்த மாடுகள் எல்லாம் இவ்வாறு வெளிய நிறத்திலே காணப்படும். ரைட். அடுத்தது இந்த யானைகள் எல்லாம் நீர்நிலையை தேடி அந்த இடத்துக்கு செல்லுகின்ற, கடும் வெயில் அடித்தால் யானைகள் எல்லாம் எங்க செல்லும்? அந்த நீர்நிலைகளுக்கு சென்று நீராடுகின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரியானா தம்பி? ஓகேவா? அடுத்தது ஆபத்து காலங்களில பிராணிகளினுடைய நடத்தைகள். இவர் யாரு? இவர் யாரம்மா? நத்தை. நத்தை என்ன செய்யும்? ஆபத்து தரகு வருது என்று சொன்னால் தன்னுடைய உடலை என்ன ஓட்டுக்குள்ள வளைத்து எனக்குள்ள போயிடும். என்ன நத்தை வந்து ஓட்டுக்குள்ள வளைத்து உள்ள போயிடும். இல்ல பார்க்க உங்களுக்கு தெரியும் நத்தை. என்ன நத்தை யாரும் நத்தையை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீர்கள். பாக்காட்டுல என்ன பிள்ளைகளே, பாக்காட்டுல என்ன செய்யும்? தம்பி யார் இந்த பேட்டி 123 அவருக்கு தெரியும். நாங்க படிச்சிருந்த போது எல்லாம் அனுப்புறாங்க, திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்க கூடாது, மற்றவர்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். PT 23 சரிதானே? அது எங்களுடைய வளமையான சேர்ப்பாடு. என்ன படிச்சு முடிய நாங்கள் அதை PDF ஆகி போட்டு எங்களுடைய குரூப்ல போடுறது. என்ன ஓகே, கவனிச்சுக்கொள்ளுங்க. முள்ளம்பன்றி, முள்ளம்பன்றி என்ன செய்யுமடா தம்பி? தன்னுடைய அந்த எதிரி வரப்போகுன்னா என்ன செய்யும்? தன்னுடைய முட்களை வந்து சிலிர்த்து விடும். ஏன்னா சிலிர்த்து எதிரிகளை தாக்குகின்ற ஒரு தன்மையை நாங்கள் என்ன செய்வோம்? பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போல பல்லி, பல்லி என்ன செய்யும்? தன்னுடைய வாலை அறுத்து விட்டு செல்லும். ஏன்னா பல்லி என்ன செய்யும்? தன்னுடைய வாலை அறுத்து விட்டு செல்லும். வாலை எதிரி தாக்கம் உட்பட்டால் தன்னுடைய வாலை அறுத்து விட்டு செல்லுகின்ற தன்மையை காணக்கூடியதாக இருக்கும். ஆமை தன்னுடைய கழுத்தை என்ன ஓட்டுக்குள்ளே அல்லது உடலை ஓட்டுக்குள்ளே என்ன எடுத்துக்கொள்ளும். என்ன எடுத்து கொள்ளும். சரிதானே? அதே போல அட்டை, அட்டை என்ன செய்யும்? தனது உடலை இப்படி வளைத்து கொண்டு கூடுகின்ற தன்மையாக காணப்படும். அட்டை என்ன செய்யும்? தனது உடலை இப்படி வளைத்து கொள்ளுகின்ற தன்மையாக காணக்கூடியதாக இருக்கும். சரிதான? அட்டை. சரிதானே? ஓகே, அடுத்த விடத்துக்கு போகலாம் தம்பி. பிராணிகளுக்கும் மரஞ்செடிகளுக்கும் இடையிலான தொடர்பு பற்றி கவனம் செலுத்த வருகிறார். தாவரத்தினால் பிராணிகள் பெறும் பயன்கள், இந்த தாவரத்தினூடாக பிராணிகள் பெறுகின்ற பயன்கள், உங்களுக்கு பல பயன்கள் தெரியுமா? தாவரத்தினூடாக பிராணிகள் பெறுகின்ற பயன்கள், தாவரத்தினூடாக பிராணிகள் பெறுகின்ற பயன்கள் பல்வேறு பட்டதாக காணப்படும். அப்ப அதுல முதலாவது பயன் என்னன்னு சொன்னா என்ன? தேனை பெற்றுக் கொள்வது. இந்த மகன இந்த பிராணிகள் வந்து என்ன செய்யும்? தாவரத்தினால் பிராணிகள் தேன்களை பெற்றுக்கொள்ள, அதாவது உணவு தேவைக்காக பெற்றுக்கொள்கின்றது. நாங்கள் ஒரு மனிதன் வந்து என்ன செய்கின்றவங்களுடைய ஒரு 75% உணவு தேவையை தாவரங்கள்ல இருந்து தான் பெற்றுக்கொள்றோம். ஏன்னா தாவரங்கள்ல இருந்தா பெற்றுக்கொள்றோம்னா உங்களுடைய உணவு தேவைகளை, ஏன்னா அது எல்லா வகையிலையும் அதை காணப்படுகின்றது. இது என்ன பிள்ளைகளே? மாடு. ஏன்னா தாவரங்கள் புட்டர் உணவு தேவைக்காக, உணவு தேவைகளுக்காக பயன்படுகிறது. ஆடு மேய்து எல்லாம் உணவு தேவைகளுக்காக பயன்படுத்துகின்ற தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏன்னா உணவு தேவைகளுக்காக நாங்கள் இதை பயன்படுத்துகின்றோம். சரிதானே? அடுத்தது எங்களுடைய மனிதன். மனிதன் என்ன பல்வேறுபட்ட பழங்களையும் என்ன உணவு தேவைகளுக்காக நாங்கள் பயன்படுத்துகின்றோம். சரிதானே? மனிதன் மட்டுமல்ல உறங்கும் என்ன செய்கிறது? இந்த உணவு தேவைகளுக்காக இந்த பழங்களை பயன்படுத்துகின்ற தன்மையை காணக்கூடியதாக இருக்கும். குரங்கு, வவ்வால், மைனா, கிள்ளி, அண்ணில் எல்லாம் என்ன உணவு தேவைகளுக்காக பயன்படுத்துகின்ற தன்மை. அடுத்த வாழ்விடங்களாக இந்த தாவரங்கள் காணப்படுகின்றது. ஏன்னா விலங்குகளினுடைய வாழ்விடங்கள்
எங்களுடைய வாழ்விடங்களை அமைக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யறோம்னா இதை பயன்படுத்துகின்றோம். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய வீடுகளை ஆக்குவதற்கு பல்வேறுபட்ட தாவரங்களுடைய பகுதிகளை தான் நாங்க என்ன செய்யறோம், பயன்படுத்துகின்றோம். அதே போல விலங்குகள் என்ன செய்கின்றது, இந்த முற்றுமுழுதாகும் முழு விலங்குகளுமே தங்களுடைய வாழ்விடங்களை வந்து இந்த மரங்களிலே தான் அமைத்து வாழுகின்ற தன்மையை நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள், படங்கள்ல பார்த்திருப்பீர்கள். சரிதானே, என்ன எல்லாரும் பார்த்திருப்பீங்க. என்ன ரைட், ஓகே. அடுத்த காட்டுங்க பாருங்க, வாழ்விடங்கள் பிராணிகளால் மரம் செடி கொடிகளுக்கு ஏற்படும் நன்மைகள். இந்த பிராணிகளால வந்து என்ன மரம் செடி கொடிகளுக்கு ஏற்படும் என்ன நன்மைகள் பிராணிகளால. முதலாவது வந்து இந்த பசாலை, என்ன பாருங்க, இந்த பிராணிகளுடைய ஆட்டெரு மாட்டெரு கோழியெரு என்ன சொல்ற கோழியச்சம் என்ன கோழியச்சம் எல்லாம் இந்த பிராணிகளால் மனித மரம் செடிகளுக்கு கிடைக்கின்ற நன்மைகளாக காணப்படுகிறது. என்ன பிள்ளைகளே, பிராணிகளால் மரம் செடிகளுக்கு மரம் செடி கொடிகளுக்கு கிடைக்கின்ற நன்மைகளாக காணப்படுகின்றது. என்ன நன்மைகளாக காணப்படுகின்றது. சரியா தம்பி, ஓகேவா? ரைட், ஓகே. அவர் தெளிவாக கவனித்துக் கொள்ள வேண்டும். பிராணிகளால் மரம் செடிகளை கிடைக்கின்ற நன்மைகள். சரிதானே, ஓகேவா? அவ பாருங்க, அதே போல என்ன பல்வேறு பல்வேறு இந்த பாருங்க கோழியில இருந்து கிடைக்குது, அதே போல என்ன பிள்ளைகளே ஆட்டில இருந்து கிடைக்குது, யானையில இருந்து கிடைக்கின்றது எல்லாம் காணப்படுகின்றது. சரியாடா தம்பி, ஓகே. நாங்க இனி அடுத்ததுக்கு போவோம்டா தம்பி. என்ன மாடு பாருங்க, விவசாயிகளுக்கு உதவும் பிராணிகள், விவசாயிகளுக்கு உதவுகின்ற பிராணிகள். அவ விவசாயிகளுக்கு உதவுகின்ற பிராணிகள் என்ன தவளை, வேற என்ன தும்பி, வேற என்ன மண்புழு, என்ன மண்புழு, என்ன மண்புழு, இதெல்லாம் என்ன மண்ணிலே வந்து வலியை அதிகரிக்கிறதுக்காக இந்த மண்புழு காணப்படுகின்றது. என்ன அதே போல மைனா, மைனா என்ன சிறு பூச்சிகளை வந்து என்ன தாவரங்களுக்கு தீங்கு விளைவிக்கின்ற சிறு பூச்சிகளை உணவாக உட்கொண்டு விடும். செண்பகமும் அதே போலதான். என்ன பிள்ளைகளே, செண்பகமும் அதே போலதான் காணப்படுகின்றது. பாருங்க, இதெல்லாம் ஒரு விலங்குகளுடைய படங்கள். சரிதானே, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல என்ன செய்வேன் நான், இது ஒரு உங்களுக்கு ஒரு இந்த இதனுடைய கேள்வி விடைகள் இல்ல, ஒரு உங்களுக்கு சில விடயங்க தெரிஞ்சாதான் இந்த பாடங்களை படிச்சு கொள்ள முடியும். அப்ப நாங்க என்ன என்ன செய்வோம் சொன்னால், இதற்குரிய கேள்வி விடைகளும் நாங்கள் பார்த்து கொள்ள ஒன்றவடியவளாக இருக்கிறோம். சரிதானே, அப்ப நாங்கள் அடுத்தடுத்த வகுப்புகள்ல இருந்து என்ன செய்வோம், இதற்குரிய கேள்வி விடைகளையும் நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னலாம், சுற்றாடல்ல ஒரு கொஞ்சம் ஒரு படங்களையும் காட்டுவன், அதே நேரம் பாடங்களையும் உங்களுக்கு கற்பிக்க கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே, எனவே அன்புக்குரிய மாணவர்களே, நாங்கள் என்ன அடுத்த வகுப்புல சந்திப்போம். அடுத்த வகுப்பு பிள்ளைகளே, உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை சாரி புதன் வியாழக்கிழமை நான் உங்களுக்கு அந்த இலவச வகுப்பு போட்டுருந்தானே, அதோட நீங்களும் சேர்ந்து படிக்க வேணும். அடுத்த கிழமையில இருந்து ஒரு வகுப்பு கூட வரும். என்னன்னா உங்களுக்கு இந்த சனி ஞாயிறோட இந்த மாதத்துக்குரிய 12 வகுப்புகளை முடியும். என்ன எங்களுடைய 12 வகுப்புகளை முடியும் அடுத்த கிழமையில இருந்து. உங்களுக்கு இந்த வியாழக்கிழமை இலவச கட்டாயம் இருக்கும், 1:30 மணித்தியாலம் போடும் சனி வியாழக்கிழமை, 6:30 to 8:30 மட்டும் நான் உங்களுக்கு ஐடியா அறிவிப்பேன். அது எல்லாரும் பெறலாம். அப்ப நாங்க என்ன படிக்க வேண்டும், தயவு செய்து வீட்டுல படிச்சு கொடுக்கணும். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு, எல்லா நேரம் அடிக்காதீங்க, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு சிறகு அடிச்சு கேளுங்க. ரைட், ஓகே, பை, சீ யூ. Bye sir, thank you sir, bye sir, bye sir.